லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம். ஒரு கண்டக்டரில் எப்படி மூமெண்ட் நடக்கும், எந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எந்த டைரெக்ஷனில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், அதுலேருந்து மோஷனல் இஎம்எஃப்கான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்காக என்னென்னலாம் எடுத்துருக்கோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டேக் எ கண்டக்டர் ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை கண்டக்டிங் ராடு ஏபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நான் என்ன செய்கிறேன், வி பிளேஸ் இன்டு எ கிராஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இல்லை பெர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வச்சுருக்கேன் பி வெக்டரில். இது கிராஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு மூவிங் இன்வர்டு டு த சர்ஃபேஸ், ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, எப்சிலன் அப்படின்ற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அது எப்படி இன்டியூஸ் ஆகுது, எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏபிங்கிறது ஸ்ட்ரெயிட் கண்டக்டிங் ராடு, ஓகேவா, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் கண்டக்டிங் ராடு, பி வெக்டருங்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, விங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட். ஒருவேளை இந்த கண்டக்டர் வந்து என்ன ஆகுது, வி வெக்டர் அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் ரைட் டைரக்ஷனில் நகர்ந்து போயிட்டே இருக்கிறதா வச்சுக்கலாம். ஒருவேளை அப்படி நகர்ந்து போயிட்டே இருந்தாக்கா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு ப்ரெசன்ட் இன் த ராட் இஸ் ஆல்சோ மூவிங் இன் த ஸ்பீட் ஆஃப் வி வெக்டர். இந்த வெலாசிட்டியில் தான் என்ன ஆகும், எது மூவ் ஆகி போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. அப்போ ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கேட்டாலும், இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் ராடுன்னு கேட்டாலும் வி வெக்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லாரன்ஸ் ஃபோர்ஸு ஆக்ட்ஸ் ஆன் எலக்ட்ரான் இன் த டைரக்ஷன் ஆஃப் பி டு ஏ, பியிலிருந்து ஏ வெக்டர் நோக்கி எவ்வளோ தூரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஆக்ட் ஆச்சுனாக்கா, சார்ஜு வெலாசிட்டி இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றதுனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ வி கிராஸ் பி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருக்கோம், இ மைனஸ் இ போட்டிருக்கோம், ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மைனஸ் இ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ என்ன ஆகுது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, பியிலேருந்து ஏ நோக்கி அக்குமுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேகமாக கீழே வருது, வரும்போது தேர் வில் கிரியேட் ஏ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாயிட்டுனாக்கா அங்கே என்னாகும், கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆச்சுனாக்கா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ அக்குமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, பியிலேருந்து ஏ நோக்கி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்றாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தனாக்கா அங்கே என்ன க்ரியேட் ஆகும், ஒரு கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். கூலும் ஃபோர்ஸ்னால் சார்ஜ் இன்ட்டு ஃபீல்டு அது வரும். அப்போ எஃப் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டர் அப்படின்றாங்க. இப்போ இது ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன ஆகுனா, ஒன்றுத்தோட ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்குது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ் ரெண்டுமே பார்த்தா ஒன்றுத்தோட ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. அதாவது எஃப் பி வெக்டர் அண்ட் எஃப் இ வெக்டர் பேலன்சஸ் ஈச் அதர், பேலன்ஸ் பண்ணுதுன்னா அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ எஃப் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் எஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எஃப் இ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாடலஸ் எடுத்ததுனால மைனஸ் கேன்சல் ஆகிடும், இ ரெண்டு பக்கமும் சேம் மார்க் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு இ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போ நம்ம இதை ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வி வெக்டர் விபி சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், விக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி, அதனால் நான் என்ன செஞ்சிடறேன், சைன் 90 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை வெக்டர் எடுத்துகிட்டு ஸ்கேலராக எழுதிக்கிறேன், ஓகேவா. இ வெக்டர்னாலும் இனாலும் அதோட மேக்னிட்யூட் அதே தான். அப்போ சைன் 90 வேல்யூ 1 ஆகிடும், விபி ஈக்குவல் டு இ அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எண்ட்ஸ் ஆஃப் ராடு வி ஈக்குவல் டு இ இன்ட் எல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஓகேவா. அந்த ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கண்டக்டிங் ராட் இருக்குனாலே அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட் எல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் இருக்கிற இ இருக்கு இல்லையா, இந்த இக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் விபி இன்ட் எல்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன், அதை அப்படியே வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேவா. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஓகேவா. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதான், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ இதை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நான் இஎம்எஃப்னு போட்டுக்கலாம். அப்போ இ ஈக்குவல் டு பிஎல்வி அப்படின்னு எழுதுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் பேர் தான் என்னது, மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். த ராட் இஸ் கனெக்டடு பை அன் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டு, தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் இஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை அந்த ராடை கொண்டு போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆராக இருக்கும்போது ஐ ஈக்குவல் டு எப்சிலன் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். வி ஈக்குவல் டு ஐஆர் ஓம்ஸ்லால வந்து நம்ம எடுத்துருக்கோம், ஐ ஈக்குவல் டு இ பை ஆர் அப்படின்னு கிடைக்குது. இதில் மோஷனல் இஎம்எஃப் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பிஎல்வி டிவைடட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மூமெண்ட்டோடைய டேரக்ஷன் கண்டுபிடிக்கணுனாக்கா நம்ம ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், மூமெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, பி வேணுனாலும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சிடலாம், இங்கேருந்து இஎம்எஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணாக்கா எந்த டேரக்ஷனில் கண்டக்டர் மூவ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மோஷனல் இஎம்எஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு மோஷனல் இஎம்எஃப் இருக்குது, அது பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபேரடேஸ் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.